அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி 15ஆம் தேதி அன்னைக்கு சிம்மமனையிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசியில சூரியனோடு இணைந்து புதாதித்த யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கர பகவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி சிம்மராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல உங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல தன வருமானம் பிரமாதமா இருக்கும். குடும்ப நலன் திருப்திகரமா இருக்கும். குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்வீங்க. குடும்ப ஒற்றுமை பிரமாதமா இருக்கும். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்குமே குருமங்கல யோகத்தோட உங்க ராசி அதிபதி பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதி முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கு போற அப்போ உங்க சுய முயற்சியினால உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கையெழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க முயற்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். உங்க முயற்சிகள் பலிதமாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தைரிய வீரிய காரகனால செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால மாத பிற்பகுதியில உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் என்னால முடியும், நான் பார்த்துப்பேன், இதை நான் செய்வேங்கிற ஒரு மனப்பக்குவம் தைரியம் இந்த மாதத்துல உங்களுக்கு மாத பிற்பகுதியில அதிகம் பிறக்கும். தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல தன வருமானம் சிறப்பா இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வருமானம்ங்கிறது இந்த மாதத்துல இருந்துட்டு தான் இருக்கும். வீட்டுல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கார். அப்போ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நீங்க செய்வீங்க. குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். குடும்ப ஸ்தானாதிபதியான சுக்கர பகவானும் பஞ்சமஸ்தானத்துல இருக்கார். இது இன்னுமே விசேஷமான அமைப்பு. தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால புத்தி கூர்மை இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். புத்திசாலித்தனமா பேசுவீங்க, யோசிச்சு பேசுவீங்க, அறிவோட பேசுவீங்க. உங்க புத்திசாலித்தனத்தினாலையும் உங்க பேச்சுனாலையும் நிறைய இந்த காலகட்டத்துல புதிய விஷயங்களை நீங்க சாதிப்பீங்க. பூர்வீகத்தினால நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு இருக்கும். உங்க மதிநுட்பமான பேச்சுனால அடுத்தவங்களை கவருவீங்க. உங்க வளர்ச்சி, குறிப்பா குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கும். சமுதாயத்தின் மீது பற்று அதிகரிக்கும். குழந்தைகளால ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும். குழந்தைகளால மகிழ்ச்சியான செய்திகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்துல சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் மாத முற்பகுதியில புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதர உறவுகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும்.
தாயோடு இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். வீடு, வாகனம், வண்டி இது மாதிரி அசையா சொத்து வாங்குறதுக்குண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து சிம்ம மனையில் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மாத பிற்பகுதியில் 100% குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டில் இருந்த தடங்கல்கள் அகலும். குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானாதிபதி 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சாலுமே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட மாத பிற்பகுதியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கடன் கேட்டால் உங்களுக்கு கடன் கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில் சுகஸ்தானத்திலையும் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். மனைவி மூலமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கடந்த காலகட்டங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். காதல் திருமணம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். ஏன்னா காதல் ஸ்தானத்தில் கலத்தர ஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அப்போ காதலில் வெற்றியை கொடுக்கும். அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் குருமங்கல யோகத்தோட குருவோட இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும். இந்த காலகட்டத்தில் தன வருமானம் திருப்திகரமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு வழியில் செலவுகளும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண வருமானம் இருந்தாலுமே அதை தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. வருமானம் ஆனால் திருப்திகரமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கும். வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளையும் வெளிநாட்டு வருமானம் காணக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு கண் பல் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் சற்று கூடுதல் அக்கறை இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. குடும்பம் சார்ந்த முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. பாக்கியாதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் தன வருமானம் சிறப்பாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு யோகத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தந்தையுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். சட்டம், ஜோதிடம், பேச்சு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அமைப்பு தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் அதிகரிக்கும். நண்பர்களால் தொழில் வகையில் புதிய ஐடியாஸ் ஒரு சிலருக்கு கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி திருப்திகரமாக இருக்கும். லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் லாபங்கள் பிரமாதமாக இருக்கும். மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும். மூத்த சகோதர வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். 12ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறது ஒரு வகையில் விசேஷம். நல்ல லாபங்கள் காணக்கூடிய அமைப்பையும் வளமான வாழ்க்கை காணக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க. ஆனாலுமே குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா கேதுவை பார்க்கும் காரணத்தினால கேது சுபத்துவம் அடைந்து பெரிய அளவுல உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டார். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் இருந்த கடன்களிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நீண்ட காலமாக ஹெல்த் வைஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தொழில் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, செவ்வாய்க்கிழமை தினங்களில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையான முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும், வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.